உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தற்போது வருகின்ற தென்னிந்திய படங்கள் எல்லாம் பாலிவுட் படங்களுக்கு கடும் போட்டியாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பாலிவுட் படங்களையே பின்னுக்கு தள்ளிவிட்டது என்றே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் சிறந்த கதைகள் தொடர்ந்து வெளியாகிச்சு இருக்கு. படத்தின் வசூலும் பெரிய அளவில் இருந்துச்சு இருக்கு. பல தென்னிந்திய படங்கள் பாலிவுட்டில் தற்போது ரீமேக் செய்துட்டு இருக்காங்க. தளபதி விஜயின் படங்கள் தொடர்ந்து பாலிவுட்டில் ரீமேக் செய்யப்பட்டு வருது. அர்ஜுன் ரெடி படம் எல்லா மொழிகளிலுமே ரீமேக் செய்யப்பட்டு வருது. பாகுபலி படம் உலக அளவில் வரவேற்பையும் பெற்றிருக்கு. அந்த விதத்தில் இந்த வருடம் அதாவது 2019 அதிகம் வசூல் செய்த டாப் 5 படங்களின் லிஸ்டை பார்க்கலாம். முதல் இடத்தில் சாஹோ இருக்கு, 420 கோடி வசூலித்திருக்கு. பாகுபலி நாயகன் பிரபாஸ் மற்றும் பாலிவுட் நடிகை ஸ்ரத்தா கபூர் நடித்த ஆக்ஷன் த்ரில்லர் படம் தான் சாஹோ. இந்தியா முழுவதும் ரிலீஸ் ஆகி 420 கோடி வசூலை ஈட்டிருக்கு. சாஹோ படத்தின் பட்ஜெட்டே 300 கோடி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது இடத்தில் பிகில் இருக்கு, 300 கோடியும் வசூலித்திருக்கு. தளபதி விஜயுடன் மூன்றாவது முறையாக இயக்குனர் அட்லி இணைந்து உருவான படம் பிகில் இந்த வருட தீபாவளிக்கு வெளியாகி இதுவரை பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 300 கோடி வசூலை ஈட்டிருக்கு. இந்த படத்தின் பட்ஜெட் 140 கோடி ஆகும். இன்னமும் தியேட்டர்களில் பிகில் படம் ஓடிக்கொண்டுதான் இருக்கு. மூணாவதாக சைரா, 240 கோடி வசூலித்திருக்கு. தெலுங்கு முன்னணி நடிகர் சிரஞ்சீவியுடன் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன், நயன்தாரா, தமன்னா மற்றும் விஜய் சேதுபதி ஆகியோர் நடித்த வரலாற்று படமான சைரா இந்தியா முழுவதும் வெளியாகி 240 கோடி வசூலியிட்டிருக்கு. இந்த திரைப்படத்தின் பட்ஜெட்டே 200 கோடி என்பதும் குறிப்பிடத்தக்கது. நானாவது இடத்தில் பேட்ட திரைப்படம் இருக்கு, 220 கோடியும் வசூலித்திருக்கு. இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படம் பேட்ட இந்த வருட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்ற இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் 220 கோடி வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றது. நடிகர் அஜித், நயன்தாரா, விவேக் ஆகியோர் நடித்துள்ள விஸ்வாசம் படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் 180 கோடி. இந்த லிஸ்ட் இந்த வருடத்தில் அதிகம் வசூல் செய்த படங்கள். ஆனால் இதுவரை வந்த தென்னிந்திய படங்களிலேயே அதிகம் வசூல் செய்த படம் எது என்பதை பாக்ஸ் ஆபீஸ் தளம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்திய சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸை அவ்வப்போது வரும் படங்கள் எல்லாம் மாறி மாறி ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த நேரத்தில் பல படங்கள் வெளியாகி அதில் ஒரு படம் மட்டுமே 200 கோடி 300 கோடி என வசூல் செய்து பாக்ஸ் ஆபீஸ் அரியாசனத்தை பிடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இதுவரை இந்திய சினிமா கண்டிராத இமாலய சாதனையாக 1800 கோடி வசூல் என்ற பிரம்மாண்ட கோட்டையை கட்டி எழுப்பியது ராஜமௌலி இயக்கத்தில் வெளிவந்த பாகுபலி திரைப்படம். இந்த படத்திற்காக பிரபாஸ் 5 ஆண்டுகள் தனது உழைப்பை கொடுத்திருக்காரு. இதில் பெரும்பாலும் தெலுங்கு படங்களின் ராஜ்யமே அதிகம் இருக்கு. மேலும் தமிழ் படங்களில் ரஜினி விஜய் படங்களின் ஆதிக்கமே அதிகம் உள்ளது. இந்த முழு விவரம் இதோ. பாகுபலி 2 தெலுங்கில் 1730 கோடி, 2.0 தமிழில் 800 கோடி, தெலுங்கில் பாகுபலி 565 கோடி, தமிழில் பிகில் 296 கோடி, எந்திரன் 285 கோடி, கபாலி 283 கோடி, மெர்சல் 255 கோடி, சர்க்கார் 252 கோடி, ஐ 230 கோடி, தெலுங்கில் ரங்கஸ்தலம் 213 கோடி, கைது நம்பர் 150, 161 கோடி, பரத் அணை நேனு 161 கோடி, தமிழில் தெரி மற்றும் காலா ஆகிய படங்கள் 155 கோடியும் வசூலித்திருக்கு. சிவாஜி 148 கோடி, தெலுங்கில் ஸ்ரீமந்திரு 144 கோடி, லிங்கா 139 கோடி, தெலுங்கில் மகாதீரா 135 கோடி, மலையாளத்தில் புலிமுருகன் 134 கோடி, கத்தி 131 கோடி, தெலுங்கில் அந்தரெண்டிகை தாரிடி 125 கோடி, துப்பாக்கி 125 கோடி, ஜனதா கரேஜ் 125 கோடி, சரி நாயுடு 125 கோடி, ஜெய் லவகுஷா 124 கோடி, விவேகம் 123 கோடி, சிங்கம் 2 122 கோடி, வேதாளம் 120 கோடி. இவை அனைத்தும் இந்த பாக்ஸ் ஆபீஸ் தளத்தில் கூறியது வைத்தே நாம் கூறியுள்ளோம். இது அதிகாரப்பூர்வமானதா என்பது தெளிவாக தெரியவில்லை.